ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான வெங்காய பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனோடனே 15 பல்லு பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக பூண்டு வதங்கிருச்சு. பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து அதையும் நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டோம். இதை மிக்சி ஜாரில் நெய் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 குத்தலாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து 1 குத்தலாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைச்சிட்டோம். இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ட்ரெடிஷ்னலான வெங்காய பச்சடி ரெடி. இதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கஞ்சி சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.